அதென்ன சர்ப்ரைஸ் மேனேஜ்மெண்ட் சர்ப்ரைஸ் ஆச்சே சொல்ல மாட்டே நீ எதுக்காக வந்தியோ அதை செஞ்சு முடிக்கணும் உங்ககிட்ட சொன்னதும் தலையை தலையை ஆட்டிட்டு இப்ப திரும்பவும் வேலையை ஆரம்பிச்சிட்டியா பத்மா அஞ்சலி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு மாப்பிளைக்கு இன்னும் டேப்லெட் கொடுக்கல கொடுக்கணும்னு ஞாபகப்படுத்துறது ஒரு தப்பா அதுக்கு ஏன் இப்ப நீ அஞ்சலி சத்தம் போட்டுட்டு இருக்க அங்க பாரு மாப்பிளைக்கு பொறுப்பா டயத்துக்கு டேப்லெட் கொடுக்க வேண்டிய பொண்ணு இதை பத்தியும் கண்டுக்காம இங்க உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்கா போதுமா இதைத்தானே நீ எதிர்பார்த்து வந்த இப்படி ஏதாவது உண்டு பண்ணி இந்த வீட்டுக்குள்ள ஒரு கலவரத்தை ஆரம்பிக்கணும் அதானே உன் நோக்கம் இல்ல மேடம் அச்சி வாய முடு நீ பேசுறத கேட்டாலே எரிச்சலர் ஆனா கரெக்டா கொளுத்தி போடுற வேலையை கரெக்டா பாக்குறேன் போ இங்க இருந்து ஆமா இப்ப எதுக்கு நீ ஓம் பொண்ண கண்டிக்கிறத விட்டுட்டு அஞ்சலி கிட்ட ஓம் கோவத்தை காட்டிட்டு இருக்க நீ போய் தூங்குப்பா போமா அவங்களே எல்லாத்தையும் பார்த்து பாக்க அவ மேல ஓவரா தான் கரிசனம் காட்டுறாரு மாமா இது பொண்ணு சரியா படலையே இவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு உடனே கண்டுபிடிச்சாகணும் ஏமா இன்னும் நின்னுட்டு இருக்க போமா இல்ல சார் டேப்லெட் கொடுக்கலன்னா மகேஷ் சாருக்கு தூக்கம் வராது அவருக்கு ஃபிட்ஸும் வரும் சார் அதுக்கு தான் நீ சொல்ற ஆனா அதை இவங்க புரிஞ்சுக்காம இவங்க உன்னை ஆளுக்காலு திட்டுறாங்களே மேடம் தானே சார் திட்டுறாங்க பரவாயில்ல சார் மேடம் சாருக்கு டேப்லெட் மட்டும் கொடுத்துட்டு நான் வந்துடுறேன் கொடுக்காம இருந்தா அவருக்கு தான் பிரச்சனை என்னடி டிராமா பண்ணிட்டு இருக்கியா ஏதாவது பிரச்சனையை இழுத்து விட்டு போறதுன்ற முடிவோட தான் இருக்க போல இருக்கு ஏன் அந்த டேப்லெட்டை நாங்க யாரும் மாப்பிளை கொடுக்க மாட்டோமா இல்ல நீங்க மறந்துட்டீங்கன்னா அப்புறம் ஓ நாங்க மறந்துடுவோம் எங்களை விட உனக்கு தான் மாப்பிளை மேல அவ்வளவு அக்கறை இல்ல ஆமா உங்களை விட அஞ்சலி ஏமா என்ன நிக்கிற நீ போமா சொல்றல போ கொண்ட ஹே குணா போ இப்ப என்ன சொன்னீங்க எங்களை விட அவளுக்கு தான் அக்கறையும் உரிமையும் இருக்குன்னு சொல்ல வந்தீங்கல்ல உங்க மனசுலயும் இன்னும் அந்த எண்ணம் தான் இருக்கா கவி மாப்பிளைக்கு போய் இந்த டேப்லெட் கொடுத்துட்டு வா போ கவி என்ன வந்துட்டு அங்கே நிக்கிற கவி என்னாச்சு கவி ஏன் ஒரு மாதிரியா இருக்கு ஒன்னும் இல்லை
அப்புறம் ஒரு மாதிரி பிரம்ம புடிச்ச மாதிரி இருக்க. இல்ல தூங்கணும்ல, அதான் டேப்லெட். கவி என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி பயந்து போன மாதிரி பேசுற? என்னன்னு சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்தாங்க கவி, என்னாச்சு உனக்கு? இன்னைக்கு ஏன் புதுசா பயந்து போன மாதிரி இருக்க? ஒண்ணும் இல்ல. முதல்ல விபூதி போல உங்களுக்கு முருகா, நாளைக்கு விடிகிற பொழுது எல்லாருக்கும் நல்ல பொழுதா விடியணும் பகவானே. ஐயோ, என்ன 8 மிஸ் கால் குணபதி மேடத்திட்ட வந்திருக்கு? என்ன அறிமுகம், ரொம்ப பிஸி போல இருக்கு. காலையில இருந்து நான் கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எடுக்கவே மாட்டேங்கறீங்க. சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. நான் கால் பண்ணி எடுக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ பிஸியோ? சாரி மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. போன மறந்து வீட்டில் வச்சுட்டு போயிட்டேன். வந்து பார்த்தா உங்ககிட்ட இருந்து ஏகப்பட்ட மிஸ்டு கால் வந்திருக்கு. அதை பார்த்ததும் பதறி போய் தான் மேடம் நான் உங்களுக்கு போன் பண்றேன்.